எது ஒரிஜினல் காமாட்சி விளக்கு? வீடுகளில் நம்ம காமாட்சி விளக்கு தினசரி பூஜை ரூமில் பயன்படுத்துகிறோம். உண்மையிலேயே காமாட்சி விளக்கு தான் பயன்படுத்துகிறோமா? நம்ம பயன்படுத்தக்கூடியது காமாட்சி விளக்கு தானா அப்படிங்கிறத மிக தெளிவாக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். விளக்கு எப்படி பயன்படுத்தணுங்கிறதையும் முழுவதும் தெரிஞ்சுக்கங்க. ஒரிஜினல் காமாட்சி விளக்கு அப்படிங்கிறது இதுதான். ஒரிஜினல் காமாட்சி விளக்கு, காமாட்சியினுடைய கையில் கரும்பு இருப்பது தான் உண்மையான அடையாளம். வீடுகளில் நீங்கள் இதுவரைக்கும் வச்சுருக்கக்கூடிய விளக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கஜலட்சுமி விளக்கு. நீங்கள் வச்சுருக்கக்கூடிய விளக்கில் ரெண்டு புறமும் யானை இருப்பது போல் ஒரு அடையாளம் தெரியும். அந்த விளக்கு தான் நீங்கள் இதுவரைக்கும் பயன்படுத்தியிருக்கிறீங்க. அது கஜலட்சுமி விளக்கு. இந்த விளக்கு தான் நீங்கள் இதுவரைக்கும் பயன்படுத்தியிருக்கிறீங்க. ரெண்டு புறமும் பாருங்கள், அந்த அம்மனுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ரெண்டு புறமும் யானை இருப்பது போல் ஒரு தோற்றம் இருக்கும். கஜலட்சுமி விளக்கு இது. இதை நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னா எங்கே வந்தால் தெரிஞ்சுக்கலாம்? திருப்பூரில் சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவன் கோவிலில் வெளி பிரகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே கஜலட்சுமியினுடைய அந்த முழு உருவத்தை உங்களால் பார்க்க முடியும். யானையை சுமந்திருக்கக்கூடியது, யானை காவலாக இருக்கக்கூடிய, ரெண்டு பக்கம் யானை இருக்கக்கூடிய உருவம் பிடிச்சி தான் உங்கள் வீட்டில் இருக்கும். அதை நீங்கள் காமாட்சி விளக்குன்னு நினச்சி அது பாவனையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ போய் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது காமாட்சி விளக்கு கிடையாது. காமாட்சி விளக்குங்கிறது இதுதான் காமாட்சி அம்மன். இது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சில இடங்களில் கிடைக்கும், கிடைக்காமலும் இருக்கும். ஏன்னா இதுதான் காமாட்சி விளக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு விழிப்புணர்வு கிடையாது. சொல்லி வச்சு ஆர்டர் கொடுத்து தான் நீங்கள் வாங்கணும், அல்லது தேடி பார்க்கணும். ஆன்மீக பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய இடங்களில் சொல்லி வச்சு வாங்கணும். அம்மனோட கையில் கரும்பு இருக்கும், இதுதான் காமாட்சி விளக்கு. இந்த காமாட்சி விளக்கை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சால் யோகத்தன்மைக்கு போக முடியும். விளக்கேற்றுறது அப்படின்னா அது பெண் விளக்கேற்றினாதான் சுபிட்சம். லைட்ஸ் அட்ராக்ட் லைட். நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஆன்மீக தகவல்களுமே மனம் சம்பந்தப்பட்டது. மனம் சரியாக இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக செல்வ வளத்தோடு இருக்கும், ஆரோக்கிய வளத்தோடு இருக்கும். எந்த எண்ணெயில் விளக்கேற்றணும், எந்த திரியில் விளக்கேற்றணும், எந்த நேரத்தில் விளக்கேற்றணும், யார் விளக்கேற்றணும், இப்படிலாம் முறைகள் நிறைய இருக்குது. நான் இப்போ இந்த காமாட்சி விளக்குக்கு மட்டும் சில தத்துவங்களை சொல்லித்தரேன். காமாட்சி விளக்கு எப்போ நீங்கள் ஏற்றினாலுமே கிழக்கு முகம் பார்த்து இந்த விளக்கு ஏற்றக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா ரொம்ப நன்மையை தரும். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய கஜலட்சுமி விளக்கை மாற்றிட்டு உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த காமாட்சி விளக்குக்கு மாறணும். கிழக்கு முகம் பார்த்து நீங்கள் விளக்கேற்ற ஆரம்பிங்க. இனிமேல் பெண்கள், திருமணமான பெண்கள் வளர்பிறை நாட்கள் இருக்கு பாருங்கள், வளர்பிறை நாட்களில் வரிசைகரமாக முதல் நாள் ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் வீட்டில் மாலை நேரம் 6 மணிக்கு மேலே இந்த விளக்கை சுத்தம் செஞ்சு விளக்கேற்றக்கூடிய பழக்கத்தை மாலை நேரத்தில் உருவாக்குனீங்க அப்படின்னா உங்களுடைய கணவன் உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். நிறைய பேர் சொல்கிறீங்கள்ல, என்னுடைய கணவன் என்னோட ரொம்ப நெருங்கிய அன்பில் இல்லை, எங்கிட்டருந்து பிரிஞ்சு போகிற மாதிரியே பேசுகிறாரு, திடீர்னு எங்களுக்கு இடையில் சண்டையெல்லாம் உருவாகுது, தகாத வார்த்தைகளெல்லாம் பேசி எங்களுக்கு மன கஷ்டம் உருவாகுதுன்னு சொல்லி சில பெண்கள் சொல்கிறீங்கள்ல, அதிலேருந்து நீங்கள் எளிமையாக தப்பிச்சு ரொம்ப அன்போடு சரியாகணும் அப்படின்னா வளர்பிறை நாட்களில் காமாட்சி விளக்கு வீட்டில் வச்சு வழிபாடுகள் நடத்தி இந்த மங்கள விளக்கு நீங்கள் ஏற்றி வழிபாடு நடத்தும்போது மிகுந்த சுபிட்சம் நடக்கும். இந்த மங்கள விளக்கை தினசரி நீங்கள் தூய்மை செய்யணும். விளக்கேற்றுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. இந்த மங்கள விளக்கை தினசரி தூய்மை செய்யணும். இந்த விளக்கு திரி இருக்குது பார்த்தீங்களா, தாமரை திரின்னு ஒரு திரி இருக்குது. அந்த தாமரை தண்டில் தயார் செஞ்ச திரியில் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த விளக்கை தூய்மை செஞ்சு விளக்குக்கு பொட்டு வைக்கிறது, நிறைய பேர் அம்மனினுடைய அந்த முகம் நெற்றி பகுதி இருக்குல்ல, உடனடியாக சில பேர் பொட்டு வச்சுருவாங்க. அப்படி பொட்டு வைக்கக்கூடாது.
விளக்க தூய்மை செய்யணும், நல்லா துணி வச்சு துடைக்கணும். துணி வச்சு துடைச்சதுக்கப்புறம் இந்த விளக்கினுடைய பீடம், விளக்கினுடைய அடிபாகம் இருக்குல்ல, அதை நேரடியாக கொண்டு போய் ஒரு மேஜை மேலே வச்சிடக்கூடாது. இந்த விளக்கு வைக்கிறதுக்குனே ஒரு தட்டு இருக்குது, பித்தளை தட்டு. அந்த தட்டு வாங்கி அது மேலே இந்த விளக்கை வைக்கணும். விளக்கை வச்சு விளக்குக்கு பொட்டு வைக்கிறது முதல்ல பாதத்திலேருந்து ஆரம்பிங்க. பாதத்திலேருந்து ஆரம்பித்து ஒரு ஒரு இடமாக பொட்டு வைக்க ஆரம்பிங்க. ஒரு ஒரு இடமாக பொட்டு வைக்க ஆரம்பித்து மேல் நோக்கி பொட்டு வச்சுட்டு அதன் பிறகு என்ன செய்யணும், அம்மனினுடைய நெற்றி பகுதிக்கு நீங்கள் பொட்டு வைக்க வரணும். அதன் பிறகு இறுதியாக அப்படியே இந்த விளக்கை திருப்பினீங்க அப்படின்னா பின்புறம் அம்மனினுடைய பின்புற உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும், அங்கேயும் நீங்கள் பொட்டு வைக்கணும். பொட்டு வச்சு இந்த விளக்குக்கு பூமாலை, வெள்ளை கலரில் வெள்ளை வண்ணத்தில் இருக்கக்கூடிய மலர்கள், மல்லிகை பூவாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப மேன்மை. அது வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய மலர்கள், மல்லிகைப்பூன்னு இல்லை, வேறு எந்த மலராக இருந்தாலும் சரி வெள்ளை கலராக இருக்கணும். வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய மலர்களை பயன்படுத்தி அலங்காரம் செய்யணும். விளக்கு அலங்காரம் செஞ்சு நீங்கள் தாமரை பூவில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த தாமரை தண்டு இருக்குல்ல, அந்த தண்டில் திரி கடையில் இருக்குது, அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தணும். தாமரை பூவுலையும் அலங்காரம் செய்ய முடியும். வெள்ளை தாமரை இருக்குது, அந்த தாமரை பூவுலையும் நீங்கள் அலங்காரங்கள் செய்ய முடியும். இந்த அலங்கார வர்ணனைகளோட சாம்பிராணி வாசனைகளோட அழகாக குளித்து அமைதியாக தயாராகி ஒரு இல்லத்தரசியினுடைய முழு பக்குவத்தில் அன்போடு அமைதியோட கணவனை நெஞ்சில் நினச்சி உருகி உங்களுடைய மந்திர உபயோகங்கள் மூலமாக, உங்களுடைய நினைப்பின் மூலமாக இந்த விளக்கு வச்சு வழிபாடு நீங்கள் நடத்தும் பொழுது உங்களுடைய எண்ண அலைகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கணவருக்கு ஒரு பாதிப்பை உருவாக்கும். இதுலேருந்து உருவாகுதில்ல ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம் உருவாகுதில்ல, அந்த பிரகாசம் உங்களுடைய வாழ்க்கையை மறுமலர்ச்சிக்கு கொண்டு வரும். நீங்கள் பிரகாசமாவீங்க. வெளிச்சம் எப்பயுமே வெளிச்சத்துக்கு சொந்தம். காந்த சக்தி கொண்ட ஒரு பொருள் என்ன செய்யும், காந்த சக்தி கொண்ட இன்னொரு பொருளை ஈர்க்கும். அப்போ இந்த வெளிச்சம் என்னாகும், இதே போல் வெளிச்சம் மிகுந்த ஒரு வசதியை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் விளக்கேற்றி வழிபடும் பொழுது வீடையும் அந்தளவுக்கு நீங்கள் சுத்தமாக வச்சுருப்பீங்க, உங்களையும் சுத்தமாக வச்சுருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எரியக்கூடிய அந்த நெருப்பு அக்னியானது உங்கள் மனசுலையும் உங்கள் கணவர் மனசுலையும் இருக்கக்கூடிய மோசமான எண்ணங்களை எரித்து சாம்பலாக்கி ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்துறோம். சில பேர் கேட்குறாங்க, இதில் விளக்கு நாங்கள் பற்ற வச்சு எரிய வச்சா அந்த நெருப்பு எப்படி எங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த விளக்கு எரிய வைக்கிறதுக்கான நோக்கமே என்ன, உங்கள் கணவர் உங்களோட ரொம்ப அன்பாக இருக்கணும்னு தான். அப்போ விளக்கு பற்ற வைக்கும்போது உங்களுக்கு என்ன எண்ணங்கள் உருவாகும், ஆழ் மனதில் கணவரை பற்றிய எண்ணங்கள் உருவாகும். என்றைக்கோ ஒரு நாள் உங்கள் கணவர் உங்கள்கிட்ட கொஞ்சம் ரொமான்ஸாக நடந்திருப்பார், ஒரு அன்பான ரெண்டு சொல்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார், உங்களை அழைச்சிக்கிட்டு வெளியில் போயிருந்திருப்பார், ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கும் உங்கள் லைஃப்பில். அந்த பழைய நினைவுகளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மீண்டும் நினச்சி இந்த மாதிரியே நம்ம கணவர் இருந்தால் என்ன, இந்த மாதிரியே நம்ம கணவர் இருந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு அந்த பாசிட்டிவான விஷயத்தை மட்டுமே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பூஜை நேரங்களில் அந்த எண்ணம் உங்கள் கணவரை போய் தாக்கும். நீங்கள் எழுப்பி விடக்கூடிய எண்ண அலைகள் அவரை போய் தாக்கும். அவரோட மைண்டு அந்த நேரம் உங்களை பற்றியே யோசிக்கும். இப்போ கணவனுக்காக நீங்கள் பூஜை முடிச்சிங்க அப்படின்னா வீட்டுக்கு வரக்கூடிய கணவன்கிட்ட நீங்கள் எரிச்சல் பட்டு கோபப்பட்டு அவரை துன்புறுத்த போகிறது கிடையாது. ஏன்னா பூஜை நடத்தியிருக்கிறீங்க, காமாட்சி விளக்கு வச்சு வழிபாடு நடத்தியிருக்கிறீங்க, அம்மனுக்கிட்ட நெஞ்சுருகி நீங்கள் வேண்டியிருக்கிறீங்க. உங்களுடைய மனம் முழுவதும் உங்கள் கணவன் மேலே ஒரு லயமாக இருந்திருக்கு. அப்போ அவர் வீட்டுக்கு வரும்பொழுது வீட்டுக்கு வந்த கணவர்கிட்ட நீங்கள் மேலும் மேலும் அன்போடு நடந்துக்கிறீங்க. ஏன் அப்படின்னா அவ்வளவு நேரம் வேண்டுதல் நடந்திருக்குல்ல, அந்த வேண்டுதல் உங்களை என்ன செய்யும் அப்படின்னா கணவரோட மீண்டும் மீண்டும் பாசமாக பேசுகிறதுக்கு ஒரு வழியை உருவாக்கி தரும். எந்த ஒன்றை மீண்டும் மீண்டும் செய்கிறோமோ, எந்த ஒன்றை மீண்டும் மீண்டும் நினைக்கிறோமோ, எந்த ஒன்றை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோமோ அதுவாகவே நாம் மாறுகிறோம், ஆட்டோமேட்டிக்காக மாறுறோம். சத்தத்தை கேட்டுக்கிட்டே சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செரிக்காது.
டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டோம்னா செரிக்காது. நிறைய பேர் கழிவறையில் போயிட்டு கூட செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அப்போ கழிவுகள் சரியாக வெளியேறாது. இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, கவனமெல்லாம் அங்கே தான் இருக்கும். பாடல் கேட்கும்போது கவனமெல்லாம் எங்கே இருக்கும், அங்கே தான் இருக்கும். அப்போ அது செய்யும்போது இது நம்ம செய்யக்கூடாது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், எதன் மீது கவனத்தை வைத்திருக்கிறோமோ அது நம்மை கட்டாயமாக பாதிக்கும். அப்போ நல்ல விஷயத்தின் மேலே நம்ம கவனத்தை வச்சுருந்தோம்னா அந்த நல்லதும் நமக்கு கிடைக்கும் தானே. அப்போ கணவன் மேலே நம்ம பாசத்தை வச்சுருக்குறோம், அந்த கணவனை இந்த விளக்கின் மூலமாக ஈர்க்க பார்க்குறோம். விளக்கை கொளுத்தி வைக்கிறது அப்படிங்கிறது யார் பற்ற வச்சாலும் விளக்கு எரியும், யார் பற்ற வச்சாலும் விளக்கு எரியும். ஆனால் அந்த விளக்கை யாருக்காக பற்ற வைக்கிறீங்க, கணவனுக்காக பற்ற வைக்கிறீங்க. யார் பற்ற வைக்கிறது, மனைவி பற்ற வைக்கிறீங்க. மனைவி இந்த விளக்கு ஏற்றி விட்டு ஏற்றிய பிறகு யாரை பற்றி நினைக்கிறீங்க, கணவனை பற்றி நினைக்கிறீங்க. புரிஞ்சுக்கணும், நீங்கள் விளக்கு பற்றாச்சா எப்படி கணவன் வருவார்னா, விளக்கு பற்ற வைக்கிறதுனால கணவன் வரப்போகிறது இல்லை. விளக்கு பற்ற வைக்கிற போது உங்கள் கணவனை பற்றி நீங்கள் நினைக்கிறதுனால உங்கள் கணவர் உங்களை வந்து சேருவார். நிறைய சுமங்கலிகளோட பழகுங்க. நிறைய பெரிய ஆண்கள் பெண்கள் அந்த முதிர்ந்தவர்கள் இருப்பாங்கள்ல, அனுபவசாலிகள், அவங்கக்கிட்ட வாழ்க்கையினுடைய தத்துவங்களை கேட்டு பழகுங்க. நல்ல புண்ணியமான தம்பதியர்களோட பழக ஆரம்பிங்க, சுபிட்சமாக இருக்கும். கஜலட்சுமி விளக்கை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இனிமேல் காமாட்சி விளக்கு பயன்படுத்துங்க. இன்னும் சில பேர் அஷ்டலட்சுமி விளக்கு வச்சுருப்பீங்க. விளக்கில் நிறைய வகைகள் இருக்குது. நான் இப்போ சொல்லிக்கிறது காமாட்சி விளக்கு பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது, நிறைய ஆன்மீக தகவல்கள், ஆரோக்கிய தகவல்கள், மனதை ஒழுங்குபடுத்த வேண்டிய தகவல்கள், உடம்பிலிருந்து கழிவுகளை நீக்கி எப்படி நீங்கள் சுத்தமாகிறதுங்கிற தகவலாம் நிறைய வீடியோஸ் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்குது அதை தட்டாமல் போயிடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது முக்கியம் இல்லை, பெல் பட்டனை தட்டணும், அதுதான் முக்கியம். நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும், இனிமேல் அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களை வந்து சேரும். இப்போ நீங்கள் உடனே என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்குல்ல, தட்டு தட்டுங்க. கொஞ்சம் தான் வெயிட் பண்ணுங்கள், 2 செகண்டு, பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ஒரு தட்டு தட்டிடுங்க. அப்புறம் என்னுடைய வீடியோலாம் சேர்ந்து உங்களுக்கு நிறைய வர ஆரம்பிக்கும், நோட்டிஃபிகேஷனில் வரும், பாருங்கள். ஒவ்வொருத்தரும் இந்த தகவல்களை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், அப்போ தான் அந்த விளக்கை மாற்றுவாங்க, பூஜை முறைகளை ஃபாலோ பண்ணுவாங்க. வளர்பிறையில் தான் செய்யணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிழக்கு பக்கமாக தான் முகம் இருக்கணும், விளக்கினுடைய முகம் இருக்கணும். நல்லா இருப்பீங்க நீங்கள். மிக பிரமாதமாக கணவன் மனைவி தம்பதியர் அன்போடு வாழ்வதற்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். என்னுடைய நேரடி நிகழ்ச்சிக்கு வாங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நிறைய தகவல்கள் இருக்குது, பாருங்கள். ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள். நல்லா இருக்கணும் நீங்கள்.